வீடியோவில் பிலிவின் லவ் எபிசோட் ஃபைவ் பார்க்க போறோம் அங்கே ஸ்டோரிக்குள்ள போகலாம் லாஸ்ட் இப்பி சொல்லு ஹீரோ ஹீரோயினுக்கு மேரேஜ் ஆயிருக்கும் பைனலி நான் உன்னை மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொல்லி ஹீரோ ரொம்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பான் ஹீரோ கிஸ் பண்றான் ஹீரோயின் ஹார்ட் பீட் ரிலீஸ் ஆகுது அவ ஹீரோ ஸ்டாப் பண்ணிடுறா நீ வில்லிங்கா இல்லைன்னா பரவாயில்ல நான் வெயிட் பண்றேன் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்றா ஹீரோ ஒரு பக்கம் அம்பேரசிங்கா உட்காந்துருப்பான் ஹீரோயின் நவ்ஸா இருப்பான் ஹீரோ தோள்ல சாச்சுட்டு நீ என் கூட இருந்தா நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லி ஒரு ஹாப்பின ப்ரெசென்ட் பண்றான் நான் பெரிய பணக்கார உங்க வீட்டுல பிறந்திருக்கலாம் பட் சின்ன சின்ன ஹாப்பினஸ் கூட அனுபவிச்சது இல்லை என்ன சுத்தி அப்பவும் நிறைய குவாட்ஸ் இருப்பாங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இது என் அம்மாவோட ஹார்பின் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அக்காக தரேன்னு சொல்லிட்டு இருக்கா அவ அதை எதையும் காதல வாங்காம தூங்கிடுறான் காலையில ஹீரோயின் சிஸ்டருக்கு காப்பி தரா தலையில இருக்க ஹேர் பின்னை பார்த்து இப்பதான் கல்யாணம் ஆச்சு அதுக்குள்ள ஹேர் பின்னை தூக்கி குடுத்துட்டானு கடுப்புல டீ குடிச்சிட்டு மாஸ்டரை கல்யாணம் பண்ணிருக்க உன்னோட பண்ணிக்கோ இருக்க ரூல்ஸ் எல்லாம் ஒழுங்கா ஃபாலோ பண்ணு இவங்க என் அம்மா கூட இருந்தவங்க இவங்களுக்கு எல்லா ரூல்ஸும் தெரியும் அவங்க சொல்றத ஃபாலோ பண்ணிக்கோன்னு சொல்றா இப்பதான் இவ வந்திருக்கா அதுக்குள்ள இந்த ரூல்ஸ் எல்லாம் வேண்டான்னு சொல்ல சும்மா இல்லாம நான் பாத்துக்கிறேன்னு சொல்றா முன்னாடி நூடுல்ஸ் சாப்ப வச்சு ரன் பண்ணிட்டு இருக்க அங்க பேசுற மாதிரி டீசென்ட் இல்லாம பேசக்கூடாதுன்னு அசிங்க படுத்த பணக்காரங்களா பிறந்துட்டா ஏழைகளை அசிங்கப்படுத்தணுமான ஹீரோயின் பதிலடி தரா டேய் என்னடா வந்த முதல் நாளே உன் பொண்டாட்டி இவ்வளவு திமரா பேசுறா ஒழுங்கா வை அக்கா அவ கோவக்காரி என்னால அவளை கண்ட்ரோல் பண்ண முடியாது ரெண்டு பேரும் சேர்ந்து என்னவே அசிங்கப்படுத்துறீங்களா இனிமே உங்களை நான் கேர் பண்ண மாட்டேன் என்னமோ பண்ணுங்கன்னு கோவமா போயிருவா இஸ்லாண்ட் மாஸ்டராக எல்லா பவரும் ஹீரோவுக்கு வந்துரும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மொத்த பணமும் ஹீரோயின் கண்ட்ரோலுக்கு வந்துரும்னு எழுதிருக்கும் அப்பா ஏன் இப்படி எல்லாம் கண்டிஷன் வச்சிருக்காரு இத மட்டும் அக்கா பார்த்தா அவளை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிரும் அவங்க அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பிரான்ஸ் அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருங்க ஐடியா தராங்க ரூம்ல ஹீரோயின் நல்லா குடிச்சிட்டு தூங்கிட்டு இருப்பா ஹீரோ ரூம்க்கு வந்து இந்த விஷயத்த அக்காவுக்கு தெரியாம பாத்துக்கணும்னு யோசிச்சிட்டு இருக்கான் எழுந்து உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்கா அவ பாட்டு கிழந்து போவா ஹீரோ அவளை தடுக்கிறான்னு ஹீரோ மேல தாவி கழிச்சு வச்சிடுறா கஷ்டப்பட்டு அவளை கீழே இறக்கி விடுறான் சும்மா இல்லாம பிளவர் துரத்த ஆரம்பிச்சா ஓடி போய் கீழே விழுந்துடுறான் இனி இவள்ட்ட இருந்து தப்பிக்க முடியாது என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணி கண்ணை மூடிக்கிறான் ஹீரோயின் மேலேயே படுத்து தூங்கிடுறான் பிரின்ஸ் இருக்கப்ப தலை வலிக்கும் பாஸ்ட் லைஃப் லைட்டா அவனுக்கு ஞாபகம் வரும் அப்ப பிரின்சஸ் வந்துருவா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க நான் பெயிண்டிங்க வாங்கலான்னு வரப்ப சத்தம் கேட்டு உள்ள வந்தேன்னு சொல்றா சரி பெயிண்டிங் எடுத்து தரேன்னு எடுத்துட்டு இருக்கப்ப ஏ எப்போவும் என்ன ஜியோமேன்னு நேம் சொல்லி கூப்பிடுறீங்கன்னு கேட்டுட்டு பக்கத்துல வரா அவன் தெரியாம இடிச்சிட்றான் கீழே விழ போறா அவன் விழாம பிடிச்சிடறான் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டு இருப்பாங்க ஏட்டாச்சு கிளம்புன்னு பெயிண்டிங் கொடுத்து அனுப்பிட்டு அங்க இருந்த பெயிண்டிங்ஸ பாத்துட்டு இருப்பான் அசிஸ்டன்ட் வந்து திரும்ப இந்த பெயிண்டிங்கையே பாத்துட்டு இருக்கீங்களா இந்த பெயிண்டிங்க பாத்தா எனக்கு தலைவழிக்குது இந்த மரத்துக்கு கீழே இருக்க பொண்ணு என்னோட ஓன் நைஸ்ல பாக்குற மாதிரியே இருக்குன்னு சொல்ல எங்க ஃபேமிலில சொல்லியிருக்காங்க ஒருத்தர் இறந்தா நெக்ஸ்ட் லைஃப்ல அவங்க பாசிட்டிவ் மெமரிஸ் எடுத்து வருவாங்கன்னு அது ஒரு பிளேஸா இருக்கலாம் இல்ல பர்சனா கூட இருக்கலாம் அசிஸ்டன்ட் சொல்றான் ஹீரோயின் மார்னிங் எழுந்து வரா சாப்பிட்டு சொல்லி எழுதி வச்சிருப்பான் அந்த டைம்ல ஹீரோயின் செம்ம ஹாப்பியா இருப்பா கசின் கான்டெஸ்ட்ல இருக்கான் நீயும் வந்து என்னை பார்க்கல செம்ம போரிங்கா இருந்துச்சு வானு கூட்டு போய் அவ திங்ஸ காட்டுறா என்கிட்ட நிறைய இருக்கு உனக்கு ஏதாச்சும் வேணும்னா எடுத்துக்கோன்னு சொல்ல அவ கரெக்டா ஹீரோ அம்மா கிளிப்ப கேப்பா இவ்வளவு எடுத்து அவளுக்கு போட்டு விட்டுருவா அப்ப ஹீரோ வந்து காப்பி குடிச்சியா இப்ப தலைவலி எப்படி இருக்குன்னு விசாரிக்க இப்ப பெட்டரா இருக்குன்னு சந்தோஷமா சொல்றா ஹீரோ ஹாப்பின பார்த்து செம்மையா மறைச்சிட்டு இருப்பான் நான் உனக்கு கொடுத்தத நீ மத்தவங்களுக்கு தெரிவியா நீ எனக்கு நிறைய கொடுத்துருக்க அதுல இருந்து ஒன்னே ஒண்ணுதான் அவளுக்கு கொடுத்தேன் இதுக்கே இவ்வளவு

அங்க ஹீரோ இவ பேர சொல்லி ஒளரிட்டு இருக்கான் இந்த பைத்தியம் ரெண்டு பேருக்கும் அஃபர்ஸ் இருக்குன்னு தப்பா புரிஞ்சுக்கிறா மார்னிங் ஹீரோயின் சமாதானம் பண்ணலான்னு வருவா அதுக்குள்ள அசிஸ்டன்ட் மாஸ்டர் காலையிலேயே ரொம்ப கோவமா இருக்காரு சீக்கிரமா அவரை சமாதானம் பண்ணுங்கன்னு அனுப்பி வைக்க பிளவர் உனக்கு புடிச்சதா சாப்பிட எடுத்துட்டு வந்திருக்கேன்னு ஹீரோயின் சிரிச்சுட்டே சொல்றா ஹீரோ கோவமா இருக்க மாதிரியே மூஞ்சி வச்சிட்டு இருப்பான் இந்த கேக்க சாப்பிட்ட பாரு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இத சாப்பிட்டே என்ன மன்னிச்சிரு மன்னிப்பா நீ என்ன தப்பு பண்ண நான் மன்னிக்க நான் பண்றது எல்லாமே தப்புதான் உனக்கு சுடங்க ரொம்ப வருஷமா தெரியும் நீ ஆசைப்பட்ட அவளை கல்யாணம் பண்ணிக்கோ நான் தடுக்க மாட்டேன் நீ என்ன கேர் பண்ணலன்னு உரி பண்ண மாட்டேன்னு சொல்ல ஹீரோ கோவமா எல்லா பொண்டாட்டியும் புருஷன் உண்மையா இருக்கணும்னு ஆசைப்படுவா நீ என்னன்னா இன்னொருத்தையோட சேர்த்து வைக்க பாக்குற முன்னாடி உனக்கு இதையுமே இல்லைன்னு நினைச்சேன் இப்பதான் தெரியுது நீ ஒரு கொடூரக்காரின்னு யாரை பார்த்து கொடூரக்காரின்னு சொல்ற உனக்காக ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் என்ன பார்த்து சொல்றியான்னு கேட்க வெளியில போன ஹீரோ கத்துறான் நீ சொல்லாட்டி எனக்கு போவ தெரியும் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு போயிருவா வெளியில வரப்ப சிஸ்டர் வந்துடுறா அவ செம்மைய கிளாஸ் எடுத்துட்டு இருப்பா எங்க ஹேர் பின்னக்கானும் தொலைச்சிட்டியா எங்க அம்மா ஹேர் பின்ன உனக்காக கொடுத்தா இப்படி பண்ணிட்டேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு இப்பதான் விஷயமே புரியும் அச்சோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அவ வந்ததும் சாரி கேட்கணும்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அசிஸ்டன்ட் வந்து மாஸ்டர் பக்கத்து ரூம்ல தூங்குறாரு நீங்க வெயிட் பண்ண வேணான்னு சொன்னாரு பரவாயில்ல நான் உடனே போய் சாரி கேக்குறேன்னு கிளம்புறா அவர் ரொம்ப கோவமா இருக்காரு இப்ப போனா ரொம்ப கோவப்படுவாரு ஹீரோயினை எடுத்துட்றான் லவ் பண்றான் ஹீரோயின் அவ லவ் புரிஞ்சுப்பாங்களா அவங்களோட பாஸ்ட் லைஃப் ரெண்டு பேருக்கும் தெரிய வருமா வராதா பாஸ்ட் லைஃப்ல இருந்த வில்லனும் மருஜின்மா எடுத்திருக்கான் இனி இந்த ஸ்டோரியில என்ன ட்விஸ்ட் எல்லாம் வரப்போகுது இதெல்லாம் தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோட மறக்காம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க